பார்க்க போறோம்னா கொஞ்சம் டிஃப்ரெண்டான வீடியோ தான் பார்க்க போறோம். எந்த வீடியோன்னு பாத்தீங்கன்னா டாப் ஃபைவ் அக்கௌண்ட் ஹேக்கர்ஸ் இந்த வேர்ல்ட். அக்கௌண்ட் ஹேக்கர்ஸ் மட்டும் இல்ல, பலவிதமான ஹேக்கர்ஸ் பத்தி தான் பார்க்க போறோம். இந்த வீடியோ பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்க, ஷேர் பண்ணுங்க, கமெண்ட் பண்ணுங்க, மறக்காம நம்ம சேனல் சப்ஸ்கிரைப் பண்ணிருங்க, கூடவே இருக்க பெல் ஐக்கான கூட பிரஸ் பண்ணிக்கோங்க. இப்ப நம்ம டேரக்டா கண்டென்ட்டுக்குள்ள போறதுக்கு முன்னாடி நீங்க இன்னும் இன்ஸ்டாகிராம்ல ஃபாலோ பண்ணலன்னா மறக்காம ஃபாலோ பண்ணிருங்க. இன்ஸ்டாகிராமோட ஐடி வந்து நான் டிஸ்கிரிப்ஷன்ல கொடுக்குறேன், செக் பண்ணாதவங்க செக் பண்ணிக்கோங்க. ஓகே, நம்ம ஃபிஃப்த் பிளேஸ்ல யாரு அந்த ஹேக்கர் அப்படி பாக்குறீங்கன்னா அட்ரியல் லமோ. இவர் வந்து எல்லா டைப்ஸ் ஆஃப் ஹேக்கும் பண்ணுவாராம். அக்கௌண்ட் ஹேக்கர் மட்டும் கிடையாது, அக்கௌண்ட் ஹேக்கும் பண்ணுவாரு, ஆனா எல்லா ஹேக்குமே பண்ணிடுவாராம். ஓகேனா, அது அவரே ஃபிஃப்த் பிளேஸ்ல தான் சொல்லியிருக்கேன். இதுக்கு முன்னாடி 4321 அவங்களே நான் எவ்வளவு பெரிய ஹேக்கர்னு சொல்லுவேன், நீங்களே கொஞ்சம் யோசிச்சு பாருங்க. ஓகே, இவரை பத்தி நம்ம டீடைலா பாத்துக்கலாம். என்னன்னா இவர் எப்போ பார்ன், அந்த எப்போ பிறந்தாரு பாத்தீங்கன்னா 19 நவம்பர் 1981. ஆமா, அப்பந்தான் பிறந்திருக்காரு. அதுக்கப்புறம் இவர் வந்து 2003 அரெஸ்ட் ஆயிருக்காரு, 2007 ரிலீஸ் ஆயிட்டாருங்களா. எதுக்கு அரெஸ்ட் ஆறாரு அப்படி பாத்தீங்கன்னா அக்கௌண்ட் ஹேக் பண்ணனாலதான் அரெஸ்ட் ஆயிருக்காரு. ஓகே, இவரோட நிக்னேம் என்னன்னு பாத்தீங்கன்னா ஹோம்லெஸ் ஹேக்கர்னு கூட சொல்லிக்கிறாங்க. இவர் ஃபர்ஸ்ட் ஹேக் பண்ணதுக்கு முன்னாடி என்ன தொழில், அதாவது என்ன வேலை பார்த்துட்டு இருந்தாங்கன்னு பாத்தீங்கன்னா அமெரிக்கன் ரிப்போர்ட்டரா இருந்திருக்காரு. அதுக்கப்புறம் தான் அக்கௌண்ட் ஹேக்கர், இல்ல இல்ல ஆல் கைண்ட்ஸ் ஆஃப் ஹேக்கராகவும் மாறியிருக்காரு. ஃபோர்த் பிளேஸ்ல யார் பார்க்க போறோம்னா கெவின் பவுல்சன். இவர் எப்போ பிறந்திருக்காரு, அதாவது எப்போ பார்ன், அதாவது பாத்தீங்கன்னா நவம்பர் 13, 1965. இவர் ஒரு கம்ப்யூட்டர் ஹேக்கராகவும் இருந்திருக்காரு. அதுக்கப்புறம் ஆல் கைண்ட்ஸ் ஆஃப் ஹேக்கும் பண்ணியிருக்காரு. மூவி டேரக்ட் பண்ணியிருக்காரு, அந்த மூவியோட பேரே ஹேக்கர்ஸ் வாண்டட். இவர் ஒரு டைப் ஆஃப் பிளாக் ஹேட் ஹேக்கிங்னு கூட சொல்லிக்கிறாங்க. இவர் வந்து 1991 வந்து ஜெயிலுக்கு போயிட்டு இப்போ வர ரிலீஸ் ஆகலன்னு நிறைய பேர் சொல்றாங்க. பிகாஸ் நம்ம இப்போ தேர்ட் கிளாஸ்ல யார் இருக்காருன்னு பாத்தீங்கன்னா மைக்கேல் கேல்ஸ். இவர் எப்போ பிறந்திருக்காரு, அதாவது எப்போ பார்ன்னு பாத்தீங்கன்னா 1984. இவர் ஃபர்ஸ்ட் ஒரு செக்யூரிட்டி எக்ஸ்பர்ட்டா இருந்துட்டு அதுக்கப்புறம் கம்ப்யூட்டர் ஹேக்கராகவும் மாறி இருக்காரு. இவர் வந்து நிறைய வெப்சைட்டை எகெயின்ஸ்ட் பண்ணியிருக்காரு, அதாவது யாஹூ, பிளிப்கார்ட் கம்பெனிஸ்லாம் பயங்கரமா எகெயின்ஸ்ட் பண்ணியிருக்காரு. யாருன்னு இவர் நம்மளுக்கு ரீசன் தெரியல. ஓகே, நம்ம இப்போ செகண்ட் கிளாஸ்ல யார் இருக்காருன்னு பாத்தீங்கன்னா அங்கித் ஃபாடியா. இவர் எங்க இருக்காரு அப்படி நீங்க பாத்தீங்கன்னா இந்தியாவில ஃபர்ஸ்ட் நம்பர் ஆஃப் ஹேக்கர்னு கூட சொல்லிக்கிறாங்க. இவர் வந்து ஒரு கம்ப்யூட்டர் ஹேக்கர், அக்கௌண்ட் ஹேக்கர், எந்த ஹேக்கர்னு கூட சொல்லிக்கலாம். இவர் எப்போ பார்ன் பாத்தீங்கன்னா 1985. இவரோட ஹேக்கரோட டைப் என்னன்னு பாத்தீங்கன்னா ஒயிட் ஹேக்கர்னு கூட சொல்லிக்கிறாங்க. ஃபர்ஸ்ட் ஒரு ஆதர் ஸ்பீக்கர் அந்த மாதிரி ஒரு ஜாப்ல இருந்துட்டு அதுக்கப்புறம் டேரக்டா கம்ப்யூட்டர் ஹேக்கராகவும் மாறிடுறாரு. இவரோட ஆனுவல் சேலரியே ஒரு 8 லேக் அந்த அளவுக்கு ஹேக் பண்ணி ஒரு 8 லேக் ஆனுவலுக்கு சம்பாதிக்கிறாராம். நம்ம ஃபர்ஸ்ட் பிளேஸ்ல பார்க்க போறது யாருன்னு பாத்தீங்கன்னா கெவின் மிட்னிக். இவரை நீங்க கூகுள்லயோ யாஹூலயோ எந்த வெப்சைட்ல தேடினாலும் ஃபர்ஸ்ட் நம்பர் ஒன் ஹேக்கர் இந்த வேர்ல்டுன்னு டைப் பண்ணா கூட கெவின் மிட்னிக் தான் நிறைய பேர் சொல்லுவாங்க. இவர் எப்போ பான் ஆயிருக்காருன்னு பாத்தீங்கன்னா 1963. இவர் இப்போ அந்த கம்பெனியோட எவ்வளோ பெரிய செக்யூரிட்டி கொடுத்துருந்தாலும் ஒன் செக்லேயே அந்த கம்பெனியை ஃபுல்லாக டெமாலிஷ் பண்ணிட்டு அதையே ஹேக் பண்ணிடுவாங்க. அப்போ எவ்வளோ பெரிய ஹேக்கர்னு நீங்களே கொஞ்சம் யோசிச்சு பாருங்க. வந்து 1995 அரெஸ்ட் ஆயிரு, 2001 ரிலீஸ் ஆயிருக்காரு. இது ஒரு சீஃப் ஹேக்கிங் ஆஃபீஸர்னு கூட சொல்லிக்கிறாங்க. இப்போ வரைக்கும் இவர் ஹேக் பண்ணிட்டு தான் இருக்காராம். வைகாஸ் இந்த வீடியோட முடிச்சுக்கிறேன். அண்டில் தென் பை ஃப்ரம் மெஸ்ஸி பகத். இதோட சின்ன வீடியோவாக இருந்தாலும் அடுத்த ஒரு சூப்பரான கண்டென்ட்ல வந்து மீட் பண்ணுறேன். அது வரைக்கும் பை.